இரண்டாவது நாகஸ்வர கச்சேரி திருக்கோவிலூர் தபோவனத்தில் நடைபெற்றது. அங்கிருந்தவர்கள் மறுநாளும் நாகஸ்வரம் வாசிக்க வேண்டும் என்று ராஜரத்னத்திடம் வற்புறுத்தினார்கள். கச்சேரி செய்ய ஆட்சேபம் இல்லை, ஆனால் பாட்டு கச்சேரி தான் செய்வேன் என்று விட்டார் ராஜரத்னம். முதல் நாள் தவில் வாசித்த கண்ணுசாமி பிள்ளை அடுத்த நாள் ராஜரத்னத்தின் பாட்டு கச்சேரியில் மிருதங்கம் வாசித்தார். 1914 ஆண்டில் ஆதீன கர்த்தர் ராஜரத்னத்தை ஆதீன வித்வானாக நியமித்தார். அப்போது ராஜரத்னத்தின் வயது 16 மட்டுமே. அதே ஆண்டில், அதாவது 28/8/1914 அன்று தஞ்சாவூர் சுவாமிநாத பிள்ளையின் இளைய மகள் சாரதாம்பாளுக்கும் ராஜரத்னத்துக்கும் திருமணம் நடந்தேறியது. ராஜரத்னம் பிள்ளையின் நாகஸ்வர கச்சேரி சென்னையில் முதன் முதலாக 1919 ஆண்டில் தங்கசாலை தெருவில் உள்ள வேத விநாயகர் ஆலயத்து சதுர்த்தி விழாவில் இடம்பெற்று தொடர்ந்து 7 ஆண்டுகள் அதே விழாவுக்கு தவறாமல் வந்து அவர் நாகஸ்வரம் வாசித்தார். அப்போதெல்லாம் திருச்செங்காட்டங்குடி ருத்ராபதி பிள்ளை, திருமுல்லை வாயில் முத்துவீரு பிள்ளை, எட்டுக்குடி பாலசுப்ரமணிய பிள்ளை போன்றவர்கள் அவருக்கு தவில் வாசித்து வந்தார்கள். 1926 ஆண்டில் தவில் வாத்திய உலகில் பெரும் மேதையாக விளங்கிய மலைக்கோட்டை பஞ்சாபகேச பிள்ளை 3 ஆண்டு கால ஒப்பந்தத்தில் ராஜரத்னம் பிள்ளைக்கு தவில்காரர் ஆனார். பஞ்சாமி என்று அழைக்கப்பட்ட பஞ்சாபகேச பிள்ளை தவில் வாத்தியத்தில் மட்டுமின்றி வாய்ப்பாட்டிலும் வல்லவர். இவர் பல தியாகராஜ கிருதிகளுக்கு சித்தைஸ்வரம் அமைத்திருப்பதோடு தாமே பல பாடல்களையும் புனைந்துள்ளார். அவரால் சித்தைஸ்வரம் அமைக்கப்பட்ட கிருதிகளில் சிலவற்றை நட்பு முறையில் ராஜரத்னம் பாடம் செய்தார். குறைந்தது 100 ரூபாயாவது கொடுத்தால்தான் கச்சேரி செய்ய முடியும் என்று பிடிவாதமாக இருந்தார் ராஜரத்னம் பிள்ளை. ஆனால் அது அதிக தொகை என்று பலர் கருதிய காலகட்டம் அது. எனவே பிள்ளைக்கு கச்சேரி வாய்ப்புகள் சற்று குறைவாகவே இருந்தன. தவில் வாசிக்க அதிக சந்தர்ப்பம் இல்லாமல் நேரத்தை வீணாக கழிக்க விரும்பாத பஞ்சாமி பிள்ளை ஒப்பந்த காலம் முடிந்தவுடன் ராஜரத்னம் பிள்ளையிடமிருந்து விலகிவிட்டார்.
பிற்காலத்தில் ராஜரத்னம் பிள்ளை வெறும் 100 ரூபாய் கூட தர பலர் தயங்கிய போது பஞ்சாமி என்னுடன் இருந்தார். இன்று 1000 கணக்கில் வாங்குகிறேன், ஆனால் பஞ்சாமி இல்லை என்று வருத்தத்தோடு நினைவு கூறுவது உண்டு. சென்னையில் இருந்த இசை ரசிகர் ஏ கே ராமச்சந்திர ஐயரின் முயற்சியால் ஓடியன் இசைத்தட்டு நிறுவனம் 1931 ராஜரத்னம் பிள்ளையின் நாகஸ்வர இசையை பதிவு செய்து வெளியிடத் தொடங்கியது. பிள்ளை முதன் முதலாக பதிவு செய்தது அவரது பெயரோடு ஒன்றுவிட்ட தோடி ராக ஆலாபனை ஆகும். Thank you.
கடைசியாக அவர் பதிவு செய்த இசைத்திருத்து கொண்டிருப்பது சாருகேசி ராகம். மொத்தம் 29 இசைத்தட்டுகளை பதிவு செய்திருக்கின்றார் ராஜரத்னம் பிள்ளை. 1929 ஆண்டில் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் லப்பாஜி வெங்கட்ராமன் என்பவருடைய வீட்டு திருமணத்துக்கு வாசிக்கப் போயிருந்த ராஜரத்னம் பிள்ளை அதுகாரும் நாகசுர தவில் கலைஞர்களின் வழக்கத்துக்கு மாறாக ஊர்வலத்திலும் தனக்கு மேடை அமைத்தால்தான் வாசிக்க முடியும் என்று வற்புறுத்தி கூறி அதில் வெற்றியும் கண்டார். தொடர்ந்து அதையே ஒரு வழக்கமாகவும் அவர் வைத்துக் கொண்டார். நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்ச நாள்ல ராஜரத்னம் பிள்ளை டெல்லியில நடைபெற்ற அந்த விழாவில் கலந்துகிட்டாரமே. ஆமா, திருவாவடுதுறை மரத்தோட பிரதிநிதியாக அனுப்பப்பட்டிருந்தாரு. புதிய பிரதமருக்கு அளிக்க தங்க செங்கோல் வந்தியும் மடாதிபதி கொடுத்து அனுப்பியிருந்தார். ஓ, இவர் இந்த மண்டபத்திலேயே இருந்தாரோ? பதவியேற்பு வைபவம் முடிஞ்சதும் பிரதமர் பண்டித நேரு கீழே வந்து மண்டபத்துல உட்கார்ந்திருந்தவர்களோட கை குலுக்கினார். அப்படியா? ஆமா. அப்போ புள்ள நாகஸ்வரம் வாசிக்கலையா? நாகஸ்வரம் வாசிக்கணுங்கிற விருப்பத்தை அவரு டாக்டர் பி சுப்ராயன் கிட்ட தெரிவித்தார். அப்படியா? சுப்ராயனும் நேருஜி கிட்ட பேசினாரு. ஆனா இசை நிகழ்ச்சிக்காக எந்த ஏற்பாடும் செய்யப்படாத நிலை, அதனால அது சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அவரு. சுப்ராயன் வெள்ள மங்களகரமான காரியம்னா நாகஸ்வர இசை இருக்கணும்னு வெளிநாட்டு வழக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கானே. சுதந்திரம் பெற்றோங்கிறது மங்களகரமான விஷயம் இல்லையா? அப்படின்னதும் நேருவும் சம்மதிச்சாரு. அப்புறம் சுமார் 3/4 மணி நேரம் ஒரே இசை மழை தான் போங்க. தன் இருக்கையில இருந்து நேரு விரைஞ்சு வந்தார். பிள்ளைகிட்ட வந்தார். அரசர்களுடைய சமஸ்தானங்கள் இருக்கலாம் போகலாம், ஆனா எவராலும் அபகரிக்க முடியாத மாபெரும் சாம்ராஜ்யத்தோட சக்கரவர்த்தி நீங்க அப்படின்னு போற்றி பாராட்டினார். தொடக்க காலங்களில் எல்லாம் ராஜரத்னம் பிள்ளை உருவத்தில் சிறியதும் ஸ்ருதி அளவில் அதிகமானதுமான திமிரி வகை நாகசுரத்தை தான் கையாண்டார். பின்பு ஸ்ருதியை குறைத்து நடுப்பாரி என்ற ஒரு வகையை உருவாக்க செய்து அதை கையாளலானார். Oh, my God.
வகையில் சுத்த மத்தியம ஸ்வரம் சரியாக ஒலிப்பது இல்லை என்பதால் வேறொரு நாகஸ்வரத்தை தபதிகளை கொண்டு உருவாக்கி அதற்கு என்ன காரணத்தாலோ மத்தியம ஸ்ருதி நாகஸ்வரம் என்ற ஒரு பெயரையும் விட்டு அதையே அவர் இறுதி வரை உபயோகித்தார். நாகஸ்வரத்தின் ஸ்ருதி அளவு 5 கட்டையிலிருந்து 2 குறைந்து விட்டது. கர்நாடக இசையின் முதுகெலும்பாக விளங்குவது ராக ஆலாபனை. அந்த துறையில் ராஜரத்னம் பிள்ளைக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை என்று கூறினால் அது
பல சமயங்களில் ஒத்துக்கொண்ட கச்சேரிகளுக்கு காலதாமதமாக செல்வது அல்லது போகாமலே இருந்து விடுவது என்னும் பிள்ளையிடம் சகஜமாக காணப்பட்ட ஒன்று. ஆயினும் பாத்தியத்தை அவர் கையில் எடுத்துவிட்டால் அது மோகனாஸ்திரமாக மாறி ரசிகர்களை கட்டுண்டு இருக்க செய்துவிடும். அவருக்கு தவில் வாசித்த கலைஞர்களில் ஒருவரான கரந்தை சண்முகம் பிள்ளை சுவையான தன் அனுபவம் ஒன்றை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். அப்புறம் மகாராஜா வீட்டுல மகாராஜா வீட்டு கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு நாங்க போயிருந்தோம். நிலாமங்களும் எங்க குருவும் மீனாசுந்தரம் பிள்ளையும் தவிர தனித்தவில் வந்திருந்தாங்க. அப்போ நாங்க போய் அங்க வாசிக்க போயிருந்தோம். ஊர்வலத்துக்கு வாசிக்க போகும்போது மணி 7 மணிக்கெல்லாம் ரெடியா இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. 7 மணி வரைக்கும் இவர் ஏந்திரிக்கவே இல்லை. இவர் படுத்துக்கிட்டு ஏந்திரிக்க முடியாம முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப மகாராஜா ரொம்ப கோவப்பட்டு போய் 8:30 ஆயிட்டுது. மகாராஜா கோவப்பட்டு போய் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய கும்பலே வந்து வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி யாரோ ஒரு 2-3 பேர் ஓடியாந்து சொன்னாங்க. சொன்ன ஒரு 10 நிமிஷத்துக்கு எல்லாமே அவர் கொல்ல பக்கமா அந்த வீட்டு கதவை திறந்துக்கிட்டு அந்த சந்து வழியா உடனே வாசிக்க அந்த ஒத்துக்கார கூப்பிட்டு உடனே எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு போய் வாசிக்க போயிட்டாரு. நாங்களும் இந்த பக்கமா நாங்களும் போயிட்டோம். போய் நாங்க பிரமாதமா அமக்களமா வாய்ச்சாரு. வாசிக்கும் போது உடனே கீர்த்தன வாய்ச்சிட்டு உடனே ராகம் படுறோம். அமக்களமா வாய்ச்ச உடனே மகாராஜாவே இதை கேட்டு நாங்க 7 மணிக்கு 8:30 ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்சு 2 மணி 2:30 இருக்கும். அது வரைக்கும் ராகம் வாய்ச்சி ராகம் மாளிகை வாய்ச்சி இவங்க நிடாமங்களும் எங்க குரு அவங்களையும் தனி வாய்ச்சி சொல்லி இப்படியெல்லாம் பண்ண உடனே மகாராஜாவுக்கு ரொம்ப கிட்ட கிட்ட அப்படியே எட்டியந்தவரு கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து ஓடியாந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. போறோம் ராஜரத்னம், நீ இந்த மாதிரிலாம் ஏன் இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உன்ன கட்டி பிடிச்சிக்கிட்டு உடனே அழைச்சிக்கிட்டு எங்களை போறோம் நீ வாய்ச்சது வா வீட்டுக்கு அப்படின்னு பங்களாவுக்கு வாரணும் அழைச்சிட்டு போயிட்டார். 6:30 அழைச்சிட்டு போய் சம்பவம் எல்லாம் நான் நிறையா செஞ்சு எங்க குருவுக்கு மீனாசுந்தரம் பிள்ளை அவங்களுக்கும் நிறையா சன்மானங்கள் பண்ணி
இல்லாமல் வீட்டில் இருக்கும் நாட்களில் பெரும்பகுதி நேரத்தை நாகஸ்வரம் வாசிப்பதிலேயே செலவிடுதல் பிள்ளையின் வழக்கம். அவரிடம் சீடராக இருந்த தஞ்சாவூர் கோதண்டபாணி பிள்ளை தன்னுடைய குருவின் தினசரி சாதகம் பற்றியும் சீடர்களுக்கு அவர் கற்பிக்கும் முறை பற்றியும் கூறுகிறார். எனக்கு வந்து கீர்த்தனம் எழுதி போடுவாரு, எழுதி புத்தகத்தில் எழுதி போட்டு தம்பத்தில் சொல்லிக் கொடுப்பார். நாதஸ்வரம்லாம் அவர் வாசிக்கிறத பார்த்து பார்த்து நாங்கள் வாசிப்போம். இப்போ வாயிலையும் கொஞ்சம் பாடுவாரு, பாடி சொல்லிக் கொடுப்பாரு. நாதஸ்வரத்தில் வாசிப்பேன், அதை நாங்கள் கேட்டு வாசிப்போம். அவர் நான் இருந்த போலாம் விடிய காத்தால 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாரு. எந்திரிச்சு உடனே கோலை நிறைய நீராறு சாப்பிட்டு 5 மணிக்கு நாதஸ்வரம் எடுத்து சுற்றி ஜாதகம் பண்ண ஆரம்பிச்சிருவார். அவர் போட வாசிச்சுட்டே இருப்பார் 7 மணி வரைக்கும். மறுபடியும் 7 மணிக்கு மேலே டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு மறுபடியும் நாதஸ்வரம் வாசிப்பேன், 12 மணி வரைக்கும். அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் நாதஸ்வரம் எடுத்து வச்சுட்டு வந்துடுவேன். ஆகமே வாசிட்டு இருப்பேன், ராகத்திலே ஜாதகம் பண்ற மாதிரியே வாசிப்பேன். இப்படி இப்படி அவர் ஒருத்தர் சொன்னாரு, எப்போ எவ்வளவு வேகமா வாசிக்க முடியுமோ வாசிச்சு பார்க்கணும், அப்படி வாசிக்கும் போது அபஸ்வரங்கள்லாம் வரலாம் அப்படின்னு. நாளாவது அபஸ்வரங்கள்லாம் தாளா போயிடும், அதனால எவ்வளவு பாசிட்டா வாசிக்கணும் வாசிச்சு பார்க்கலான்னு சொன்னார். நாதஸ்வரத்துல நல்லா உழைச்சுதான் நல்லா செய்யணுங்கிறத அவர்கிட்ட தான் நான் கண்டிப்பேன். வேற யாரும் அது மாதிரி உழைச்சாங்களான்னு எனக்கு தெரியல. அவர் எப்ப பார்த்தாலும் அதை உழைச்சே ஜாதகம் பண்ணாருன்னு புரிஞ்சுக்கிறோம். அவர் நல்லா உழைச்சிருக்காரு. அது மாதிரியும் அவங்க மிஞ்சி சொன்னாங்க, அவங்க மொத்த சம்சாரம் ஜாதகம் பண்ணும் போது ஒரு வேட்டியை போட்டு மேல் பூரா துடைச்சு புளி வாங்கும், அப்படி வேர்த்து ஊத்துவோம். அப்படிலாம் சாதனை நிறைய பண்ணிருக்கிறார். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நல்ல முக்கியமான சங்கீத கோஷ்டி இதை அனுபவிக்கிற கோஷ்டி இருந்தா தான் அவர் நல்லா வாசிக்கிறார். பார்த்துட்டார், 10,000 ரூபாய் கொடுத்து சாதாரண கூட்டம் வந்ததுன்னா அங்கே மூட அவருக்கு வரமாட்டேங்க. அந்த மாதிரி ஒரு அனுபவத்தில் பார்த்த பெரம்பூர் சபாவில் வாய்ச்சார் மதுரமணிய தலைமையில் அவர் கச்சேரி, அவர் 50-100 பேர் தான் இருந்தாங்க, எல்லாம் பாடுறவங்க அங்கே நல்லா வாய்ச்சார். இப்போ மதுரமணி சொன்னார், பிள்ளைவாளுக்கு கூட்டம் தான் இல்லை அப்படின்னு, இந்த கூட்டமே எனக்கு போற எல்லாம் பாடுறவா, இந்த மாதிரி கூட்டம் இருந்தாலே எனக்கு போற எனக்கு ரொம்ப நல்லா வாய்ச்சும். தன் வீட்டு மாடியில் ஒரு கம்பத்தில் ஒலிபெருக்கியை கட்டச் செய்து தான் பெறும் இன்பம் இவ்வையகமும் பெறட்டும் என்பது போல எல்லோருடைய காதுகளையும் எட்டும்படியாக ஒலி வாங்கியின் முன்பாக அமர்ந்தே ராஜரத்னம் பிள்ளை வாசித்துக் கொண்டிருப்பார். அவர் பெற்ற விருதுகளையும் பட்டங்களையும் பட்டியல் போட்டுத்தான் கூற வேண்டியிருக்கும். 1941 சென்னையில் வழங்கப்பெற்ற அகில இந்திய வேணுகான சக்கரவர்த்தி என்பது அவர் பெற்ற முதல் பட்டம் ஆகும். ஆனால் அவருக்கு மிகவும் விருப்பமானது 1946 நாகப்பட்டினத்தில் நீதிபதி பஞ்சாபகேசையரின் தலைமையின் கீழ் வழங்கப்பட்ட அகில உலக நாகஸ்வர ஏக சக்கராதிபதி என்பதே ஆகும். ராஜரத்னம் பிள்ளை திரைப்படத்துறையிலும் அடி வைத்தார். 1936 டிபி ராஜலட்சுமி இயக்கிய மிஸ் கமலா, அதே ஆண்டில் வெளியான கவிரத்ன காளிதாஸ் என்ற இரு திரைப்படங்களிலும் தோன்றி நாகஸ்வர கச்சேரி செய்தார். 1941 கவி காலமேகம் என்ற படத்தில் கதாநாயகனாக பாடி நடித்தார். நாகஸ்வர இசை மட்டுமின்றி பாட்டு கச்சேரிகளையும் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தின் வாயிலாக
அடிக்கடி ஒளிபரப்பி வந்தார் ராஜரத்னம். அவர் பொழிகின்ற பிர்காக்கள் நாகஸ்வரத்தில் சிறந்துள்ளனவா அல்லது குரலில் சிறந்துள்ளனவா என்று இசைக்கலைஞர்களும் ரசிகர்களும் இன்றளவிலும் தீர்மானிக்க இயலாத வகையில் அபூர்வமான குரல் வளம் அவருக்கு இருந்தது. கலைஞர்களான மலைக்கோட்டை கிருஷ்ணப்பிள்ளை, திருவழிமேளை சுப்பிரமணிய பிள்ளை, திருவாலங்காடு சுந்தரேசையர், மாயூரம் கோவிந்தராஜ பிள்ளை, தஞ்சாவூர் சந்தானமையா, மிருதங்க கலைஞர்களான குத்தாலம் சிவவடிவேல் பிள்ளை, காரைக்கால் பாலு, தஞ்சாவூர் டி கே மூர்த்தி போன்றவர்களை ராஜரத்ன பிள்ளையின் பாட்டு அரங்கத்தை பகிர்ந்து கொண்டவர்களில் சிலர் என குறிப்பிடலாம். திருவாவூர்துறையாரின் நாகஸ்வர கச்சேரிகளில் தவில் வாசித்தவர்கள் திருச்செங்காட்டங்குடி ருத்ராபதி பிள்ளை, அம்மாப்பேட்டை பக்கிரி பிள்ளை, நீடாமங்கலம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, திருமுல்லை வாயில் முத்துவீர் பிள்ளை, பந்தனை நல்லூர் ரத்தனம் பிள்ளை, கும்பகோணம் தங்கவேல் பிள்ளை, மலைக்கோட்டை பஞ்சாமி பிள்ளை, நாச்சியார் கோவில் ராகவ பிள்ளை, திருப்பனந்தாள் சுப்பையா பிள்ளை என்று வரிசைப்படுத்தி போகலாம். இலங்கை, சிங்கப்பூர், ஜப்பான் முதலிய நாடுகளுக்கு சென்று தன்னுடைய நாகஸ்வர இசையை வழங்கி வந்தவர் ராஜரத்ன பிள்ளை. அவரின் சீடர்கள் பலர் அவருடைய தமக்கை தயாளம்மாளின் குமாரரான கக்காயி நடராஜ சுந்தரம், திருக்குவளை அருணாச்சலம், திருவாவூர்துறை அண்ணாமலை, காரக்குறிச்சி அருணாச்சலம், தஞ்சாவூர் கோதண்டபாணி, இப்படி பலர். ஆனால் ராஜரத்ன பிள்ளை உட்கார்ந்து சிரமப்பட்டு யாருக்கும் பயிற்றுவித்தவர் அல்ல. இது விஷயமாக கேட்டபோது ஒரு முறை அவர் சொன்னார்,
கொஞ்சம் எனக்கிட்டு நான் சொல்லி கொடுத்தேன், அதுவும் ஓரளவு தான். அப்படின்னா அது கக்காய்க்கு தான். வாத்தியாரா இருக்கணும்னா அதுக்கு நிறைய விஷயம் தேவை. பொறுமை இருக்கணும், நேரம் இருக்கணும், சொல்லி கொடுக்க தெரியணும். இதுல எல்லாம் நான் பெரிய சைஃபர். நல்லா வாசிக்கிறவங்க எல்லாம் நல்லா சொல்லி கொடுக்கவும் தெரிஞ்சவங்க அப்படின்னு நினைச்சுப்படப்படாது. சொல்லி கொடுக்கறது அப்படிங்கறதே ஒரு தனியான கலை. கச்சேரியிலயோ வீட்லயோ நான் வாசிக்கிறத கேட்டு தயாரானவங்க தான் அத்தனை சிஷியனுங்களும். நானே மன்னார்குடி பக்ரி நாயனக்காரர் வாசிப்ப கேட்டு கேட்டுத்தானே ஓரளவு தயாரான. ஒருத்தன் சிறப்பான கலைஞனா வரணும்னா நிறைய கேட்கணும், உழைக்கணும். இந்த சக்கரவர்த்தியின் பட்ட மகிழ்ச்சி சாரதாம்பாள். குழந்தை இல்லை என்கின்ற காரணத்தினால் சுப்புத்தாயி, ஜனகவல்லி, சரோஜினி என்றெல்லாம் வேறு நால்வரையும் மணந்து ஐந்து மனைவிகளோடு வாழ்ந்தும் ராஜரத்னம் பிள்ளைக்கு சந்ததி இல்லாமல் ஒரு பையனை ஸ்வீகார் செய்து கொண்டு சிவாஜி என்று பெயர் சூட்டினார். எந்த திருமடத்தின் ஆதரவாலும் ஊக்கத்தாலும் ராஜரத்னம் பிள்ளை நாகஸ்வர கலைஞராக ஆகி திசையெட்டும் இசை முழக்கி இனி நூற்றுக்கணக்கான ஆண்டுகளில் கூட அவருக்கு இணை எவரும் இருக்க முடியாது என்ற சிறப்புகளை எல்லாம் பெற்றாரோ, அதே திருமடத்தின் அதிபரோடு சில கருத்து வேறுபாடு காரணமாக திருவாவடுதுறைக்கு அவர் இறுதி வந்தனம் செலுத்தியவராக 1954 ஆண்டில் சென்னையில் குடிபுகுந்தார். முதலில் சில மாதங்கள் ஒரு ஹோட்டலில் அதனுடைய உரிமையாளரின் விருந்தினராக தங்கியிருந்து பின்பு அடையாற்றில் ஒரு வீட்டை வாடகைக்கு அமர்த்திக் கொண்டு வசிக்க தொடங்கினார் ராஜரத்னம் பிள்ளை. நடிகவேள் எம் ஆர் ராதா, கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் போன்றவர்கள் அவருக்கு உதவி செய்து வந்தனர். 1956 சங்கீத நாடக அகாடமியின் விருது ஜனாதிபதியின் கரங்களால் அவரை நாடி வந்தது. மூதறிஞர் ராஜாஜியின் மூலம் மாநிலத்தின் மேல் சபை உறுப்பினர் பதவிக்கும் ஏற்பாடாகி இருந்தது. இந்த காலகட்டத்தில் பிள்ளையின் உடல்நலம் குன்றத் தொடங்கியது. அவரிடம் அன்பும் உடல்நலத்தில் அக்கறையும் கொண்டிருந்த டாக்டர்கள் எவ்வளவோ தடுத்து கூறியும் அவர் அதை அலட்சியம் செய்து சில கச்சேரிகள் நிகழ்த்தலானார். 2/12/1956 அன்று சென்னை வானொலி வழியே தன் அருமையான நாகஸ்வர இசையை ஒலிபரப்பிவிட்டு 4 நாட்கள் கழித்து கேரள மாநிலம் ஆலப்புழையில் கச்சேரிக்காக சென்றார் அவர். மிகவும் நலிந்த உடல்நிலையோடு 11/12/1956 அன்று சென்னைக்கு திரும்பிய இந்த நாகஸ்வர ஏக சக்கராதிபதியின் உயிர் மறுநாள் 12/12/1956 அன்று பூ உலகை விட்டு பயணம் புறப்பட்டு விட்டது. ராக ஆலாபனை என்ற அம்சத்தில் பிற இசைக்கலைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாக அமைந்தது நாகஸ்வரம். அதில் ராஜரத்னம் பிள்ளையின் வாசிப்பு வார்த்தைகளின் வன்மைக்கு மீறிய கற்பனை செறிந்ததாகும். மனோதர்மம் என்ற சொல்லுக்கு இலக்கணமாக விளங்கியது அது. சீரிப்பாயும் வானவெடியைப் போல நினைக்கவும் முடியாத வேகத்தில் உதிரும் பிரகாக்கள், அப்பழுக்கற்ற விரலடிகள், ஆற்றலில் தோய்ந்து புழைவோடு பெருகும் கமகங்கள் நிறைந்த ஸ்வரப்பிடிகள், அபஸ்வரம் என்பதன் சிறு சாயல் கூட படியாத களங்கமற்ற பிரயோகங்கள், தொட்டனைத்தும் ஊறும் மணற்கேணி என மனதை மயக்கும்படியான புது புது ஸ்வர வர்ணக் கலவிகள் என்றெல்லாம் நல்லிசை தேன் பாய்ச்சியது அவருடைய நாகஸ்வரம். ராஜரத்னம் என்பது நாகஸ்வரத்தின் மறுபெயர் என்று நானிலமும் போற்றும் நாகஸ்வர வாத்திய ஏக சக்கராதிபதியான திருவாவடுதுறை நடேசன் ராஜரத்னம் பிள்ளையின் திருநாமம் இப்பூமியில் நாகஸ்வரம் உள்ள நாள் வரை நிலைத்திருக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை.
நானிலம் போற்றும் நாகேஸ்வர சக்கரவர்த்தி. திருவாவடுதுறை டி என் ராஜரத்னம் பிள்ளை அவர்களது நூற்றாண்டை ஒட்டிய சிறப்பு சித்திரம் கேட்டீர்கள். எழுதி வழங்கியவர் வி எம் சுந்தரம் அவர்கள். பங்கு பெற்றவர்கள் எஸ் ஜெயராமன், ஆர் சுதர்சன். அமைப்பு பிரபஞ்சம் எஸ் பாலச்சந்திரன், டி வி வாசன். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.